जटाटवी गलज्जल प्रवाह पावितस्थले गले वलम्य लम्बितां भुजंग तुंग मालिकां मड्ड 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 मन्निनाद मड्ड मर्वयं चकार चंड तांडवं तनुतु न शिवं 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 இப்போ இந்த கோபுரத்தோட அந்த உச்சி இருக்குலங்க அதுக்கு போக போறோம் வரீங்களா போலாமா வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கேன் நீங்க எல்லாம் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம மான்சூன் கர்நாடகால ஒரு செம்மையான ட்ரிப் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு சூப்பரான டெஸ்டினேஷனுக்கு இப்போ வந்திருக்கோம் அதுதாங்க முருடேஸ்வர் எனக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு வியூ இருக்கு தெரியுமா அப்படியே கேமரா திருப்புற கொஞ்சம் பாருங்களேன் நமோ நமோ ஏ சங்கரா போலேநாத் சங்கரா இந்த மாதிரி ஒரு வியூவில் தாங்க இப்போ நான் தங்கியிருக்கேன் அந்த பக்கம் கடல் கொந்தளிச்சிட்ருக்கு இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே நான் எப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்திருக்கேன் நீங்கள் சென்னையில் இதெல்லாம் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வாங்க நம்ம அப்புறம் இங்கே இந்த ரூம் டூர்லேருந்து கண்டினியூ பண்ணி போய் பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே இருக்கிற ஏரியாலாம் சுற்றி பார்க்கலாம் நிறையா இருக்குது இந்த இடத்த பார்க்க வேண்டியது ஸோ கமான் ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் முருடேஸ்வர் ஜேர்னிங்க ஜெஸ்ட் இப்போ தான் ட்ரெயினில் வந்து இறங்கணும் அந்த பக்கம்தான் செலை இருக்கிற ஏரியானா ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்து தாங்க இருக்குது நீங்கள் ஈஸியாக ட்ரெயின்ஸ்லேயே வந்துக்கலாம் மேங்களூர்லேருந்து காலைல 5:30 வண்டி இருக்குது பிடிச்சிங்கன்னா ஒரு 9:10 வாக்கில் இந்த ஏரியாவுக்கு வந்துடலாங்க இந்த இடத்துல பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குல்லங்க இந்த ரோடு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ஹைவேங்க வயா கொச்சின் ஸோ அப்படியே வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறது இன்னும் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க வாங்க அந்த சீனரிஸ்லாம் அதாங்க இந்த வெஸ்ட் கோஸ்டில் ஹைலைட்டு பைபாஸ் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுமே ஒன்றா தாங்க இருக்குது அங்கே நீங்கள் ஒரு 2 kilometers வாக்கு இல்லை ஆட்டோ போனீங்கன்னா மெயினான அந்த பெரிய சிவன் சிலை ஏரியா வந்துடும் சென்னையிலேருந்து இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணும்னா சென்னையிலேருந்து மேங்களூருக்கு உங்களுக்கு ஒரு 3 ட்ரெயின் இருக்குங்க அதில் எதில் வேணால் நீங்கள் வந்துடலாம் மேங்களூர்லேருந்து இங்கே வெறும் 150 kilometers தான் பஸ்ஸும் இருக்குது ட்ரெயினும் இருக்குது நீங்கள் எதில் வேணாலும் வந்துக்கலாங்க காலையில் 5:30 ஒரு கோவா போகிற ட்ரெயின் இருக்குது அதில் வந்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படியே ஹைவேல நடந்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குங்க செம்ம டேஸ்ட்டு பின்னாடி சூப்பர் வியூவோடு இருக்குது கை கழுவெல்லாம் போனீங்கன்னா அப்படியே வியூ ரசிச்சுக்கிட்டே கை கழுவலாம் கை கழுவுறதுல என்னடா இருக்குன்னா நல்லா இருக்குங்க ரசிங்க எவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி பார்க்குறதுக்கு வாங்க அப்படியே பொடி நடையா ஜாலியாக நடந்து போவோம் இன்னொரு 10 நிமிஷத்தை ரீச் ஆகிடலாமா கோயில்கிட்ட அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ரோட்டோரம் மயில் நிற்குதுங்க அதுவும் வந்து இது ஜென்ஸ் மயில் தான் நினைக்கிறேன் ஜென்ஸ் மயிலுக்கு தானே அந்த தோகை இருக்கும் லேடிஸ் மயிலுக்கு தான் தோகை இருக்காது அப்படின்னு வாங்க பார்த்தாடி மழை வர லைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது சட்டுப்புட்டுன்னு போயிட்டு ரூமில் செட்டில் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும் மதியமாக நம்ம போயிட்டு கோயில் சுற்றி பார்க்கலாம் பக்காவாக இருக்கும் இந்த மான்சூன் டயத்தில் இந்த கோஸ்டல் ஏரியாவில் சுற்றுற அந்த சுகமே தனிதான் பயங்கரமாக இருக்குங்க அந்த பக்கம் கடலை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நம்ம போயிட்டு சிவனை பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக வந்து ரூம் டூர் பார்க்கலாம் பாப்பா 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 கொந்தளிக்குதுங்க ஐயா சாமி கொஞ்சம் பொறுமையாக கொந்தளிங்க அப்படின்னு தான் இருக்குது ஆனால் செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஈவினிங் ஒரு சின்ன வாக் போயிட்டு வருவோம் அந்த பக்கமாக இப்போ அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு மழை நிற்கிற கேப்பில் போயிட்டு இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும் ஆத்தா அடி அப்படின்னு இல்லை இன்னும் அழகாக இருக்குது இன்னும் பிரம்மாண்டம் இது வேறு வியூவில் பார்ப்போம் இருங்க அப்படியே வந்து திருப்பி அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்கணும் இங்கே கடல் இப்படி கொந்தளிக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாக்டப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும் தெரியுதா ஏன்னா இந்த கடலோட சாரலே இந்த எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே பரவி கிடக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த இடம் ஜஸ்ட்டு ஒரு 2 minutes வாக்கிங்கில் நம்மளுக்கு கோயில் வந்துடும் போகலாம் படம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எப்போ மழை பெய்யும் தெரியாது மழை நிற்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன் இவ்வளோ நேரம் இங்கே உங்களுக்கு உள்ள வரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் கூட அவைலபிளாக இருக்குங்க இந்த ஜங்ஷனுக்கு எடுத்து பார்த்தீங்களா அதான் பஸ் ஸ்டாண்டு நேராக ஒரு 20 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஹைவே வந்துடும் அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வாக்கில் வரதாங்க இந்த முருடேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் ஆகா என்ன பிரம்மாண்டாண்டா எப்பா கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி பின்னாடி பார்ப்போம் டைமிங்ஸ் படி பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அளவுடு அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து நைட்டு 8:15 வரைக்கும் அளவுடுங்க வெளிலேருந்து பார்த்தாலே சிவன் தெரிவார் பட் நீங்கள் உள்ளே போய் ரசிக்கணும்னா இந்த டயத்துக்கு நீங்கள் வந்துக்கலாம் இந்த கோவில் இப்போலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதெல்லாம் நம்மளே அதை பார்த்துட்டு தான் வரோம் அதான் முக்கியமான மேட்ரு அப்படியே செருப்பை விட்டுட்டு வாங்க உள்ளே போகலாம் சாரி பிரம்மாண்டம் இது ஆக்சுவலாக உங்களுக்கு கேமராவில் பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல ஆனால் உண்மையிலே ரொம்ப 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 ஹைட்டாக இருக்குங்க இவ்வளோ பெரிய கோபுரம் தெரியும் நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம் சத்தியமாக இந்த கோவில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கோ அதை விட பிரம்மாண்டமாக இங்கே இருக்க வெதர் இருக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே அந்த சைடு பாருங்களேன்
அடமழை வெளுத்து வாங்க போற மாதிரி இருக்கு. சட்டு உட்டு மேலவே பார்த்துட்டு வந்துடுறோம். ஏன்னா மழை கொட்ட ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எப்போ வரும்னு தெரியாது. ஆனால் எனி டைம் வி கேன் எக்ஸ்பெக்ட். அந்த பக்கம்லாம் பாருங்களேன், கண்ணே தெரிலங்க, அந்த அளவுக்கு மோசமா இருக்கீங்க வெதரு. வந்துட்டாயா? வந்துட்டான், கரெக்டா வந்துட்டான். இப்ப பாருங்க, உள்ள வந்தோம், மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நோ ப்ளீஸ் ப்ளீஸ் பகவான், ஒரு ஒரு 10 minutes ஐ வில் எக்ஸ்ப்ளோர் அண்ட் கோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நான் அடிச்சு சொல்லுவாங்க, இதுதான் த பெஸ்ட் டைம் டு விசிட் இந்த ஏரியாலாம். ஃபஸ்ட் டைமும் இதுதான், பட் இது என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பெஸ்ட் டைமுங்க. முன்னாடி பாருங்க, இந்த மழையோட இன்டென்சிட்டி என்னென்னு உங்களுக்கு புரியும். ஓகே, மான்சூன் கர்நாடகாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ ஓ ஓ, கொண்டா ரசிங்களா? இதை நானும் கொண்டா ரசிக்கிறேன். சரிங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளது கோயிலை பார்த்துக்கலாம். சாமி கேமராவில் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் நேராக இருக்கதான் சிவன். கொடையே பிடிக்க முடியலங்க, அந்த அளவுக்கு பறக்குது கொடை. காற்று மழையும் அதிபயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல. சரி, நம்ம போயிட்டு அப்புறம் ஒரு இதுக்கு தான் கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுக்க நல்லது. அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். இதுக்கு மேலே தாங்க முடியாது போய், நான் மறுபடியும் போயிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். உள்ள சிவன் பார்த்தாச்சு, சூப்பராக இருந்தாருங்க. இங்கே இருக்கிற சிவனுக்கு உங்களுக்கு மீசெல்லாம் இருக்கும், நம்பூர் சிவன் மாதிரி இருக்க மாட்டார். மீசை கண் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். சரி, நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். அது பயங்கரமாக இருக்கீங்க தம்ம, அந்த வைப் உங்களுக்கு வருதான்னு தெரியல, பட் இட்ஸ் ஆசம். அப்படியே பாருங்க, நம்ம போகும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வெள்ளமே வந்துருச்சு. அதுதாங்க மான்சூன் மான்சூன் மான்சூன். குட் மார்னிங் மக்களே, இன்னைக்கு டே 2. நேற்றுலேருந்து இதே நிலமை தான். நம்ம நே ஜாப் பண்ணோம்ல, அப்போதே இதே நிலமை தாங்க. அங்கே இருக்க சிவன் சிலையே காணோம், அந்த அளவுக்கு மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ஆஹா ஆஹா, சைக்ளோனே வந்த மாதிரில இருக்குது. ஆ, உள்ள போயிடுவோம். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இந்த ஹெல்மெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் போலீஸு. பீச்சுக்குள்ளே இறங்கியிருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி கத்தி வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளில. இந்த நேரத்தில் அதுவும் மான்சூன் சீசனில் பீச்சுக்குள்ளே இறங்குறது வந்து சூசைடுக்கு சமானம். அந்த அலைலாம் வந்து என்ன நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா பீச்சில் இறங்குறத தவறுங்க. எத்தனை பேர் பாருங்கள் இறங்கியிருக்காங்க பாருங்கள், அங்கே 3 பேர், அங்கே 10 பேர் குரூப்பு. தேவையில்லாத ரிஸ்க் இதெல்லாம். நம்மளே நேற்று பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து லோ டைடு போயிட்டுருக்குங்க. லோ டைட்னா கடல் உள்ளே போயிடும். நேற்று நம்ம இங்கே பார்த்தோம்ல, இப்போ உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. காலையில் மறுபடியும் ஹை டைடுக்கு இந்த பக்கம் வரும். அது எந்த நேரம் ஹை டைடு வரும்னு தெரியாது. ஹை டைடு வந்துச்சு அப்படியே இழுத்துன்னு போயிடும். ஸோ கடல்கிட்ட விளையாடாதீங்க, கடல் உள்ளே தான் இருக்குன்னு நினச்சிட்டு. நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கோ, நேற்று அது இங்கே தான் இருந்துச்சு, புரியுதா? இன்னொரு 1 hour கடல் உள்ளே வந்துடும் ஹை டைட்டில். நீங்கள் இப்போ பின்னாடி பார்க்குறது தாங்க உலகத்திலே ஹைட்டான கோபுரம், கிட்டத்தட்ட 249 feet ஹைட்டு. ஸோ இந்த வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் கோபுரத்துக்கு மேலே போகலாமா, இந்த உச்சியில் இருக்க அந்த இடத்துக்கு போகலாமா, எப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே ராஜகோபுரம் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து லிஃப்ட் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. வெறும் 20 rupees தான் டிக்கெட்டாக இந்த டாலஸ்ட் கோபுரத்துக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ வாங்க போயிட்டு இன்றைக்கி பார்ப்போம் மேலே இந்த வியூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மழை தாங்க உங்களுக்கு பயங்கரமாக வியூஸ் அப்படியே கெடுத்துக்கிட்டு இருக்கு, பட் அதுதான் செம்ம ஜாலியாக இருக்குது. இது மேலே போகிறதுக்கு உங்களுக்கு லிஃப்ட் 20 rupees அங்கே சார்ஜ். போய் பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காலங்காத்தால் வரதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது தாங்க, நம்மளுக்கு மட்டும் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 18 மாடி இருக்காங்க. ஓ மை காட், அவ்வளோ ஹைட்டான பில்டிங் இது.
செம வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க, ராஜகோபுரம் மேலே போயிட்டு இருக்கு இப்போ. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த வீடியோலையுமே இதெல்லாம் காட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாரும் இந்த பைக்கர்ஸ் தான் வந்திருக்காங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. எனக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. நானே வாசலில் வந்தான் பார்த்தேன், தரமாக இருக்குதுங்க. பார்ப்போமா, இப்போ பாருங்க. 18வது மாடியிலேருந்து இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வியூ. இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சுவுக்கு நெஞ்சுக்கிட்ட கூப்பிட்டு போனாங்களே அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குங்க. நம்ம இப்போது கோபுரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த உயரமான கோபுரம் ஒன்று பார்த்தீங்களே, அதோட டாப் ஃப்ளோர் 18வது மாடியில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராஜாங்களாம் கூட இந்த மாதிரி கோபுரம் பெருசு பெருசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே பொறுத்துக்கும் படி இருக்குது, பட் நம்மளால் இல்லை பெருசாக அலோவ் பண்ணுறது கிடையாது. பட் இங்கே அலோவ் பண்ணுறாங்க, மறக்காமல் இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. இந்த பாருங்களா இன்னும் அழகாக இருக்கும். அங்கே பாருங்க மக்களே, மலை மலைக்கு கீழே அப்படியே செடி கொடிக தென்னை மரம், இந்த பக்கம் கடல், செரியான வியூங்க. தரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த லிஃப்ட் மறக்காம மிஸ் பண்ணுறாதீங்க ப்ளீஸ் எனக்காக. அடே பீடா வாயன்ஸ், உங்களுக்கு துப்பை இடமாடா கிடைக்கல, இங்கே பாருங்கங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா த மச் அவைட்டட் வியூங்க. நேத்துலேருந்து இவரை பார்க்க தான் இந்த சுற்றி சுற்றி இருக்கும். ஹர 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 மகாதேவ். வா, பின்னாடி அந்த ஆக்ரோஷமான கடலில் எவ்வளோ சாந்தியாக அவர் உட்காந்துருக்காரு பாருங்களேன். செம்ம அழகாக இருக்குங்க உண்மையாக சொல்லணும்னா. வாங்க இப்போ நம்ம அங்கே போய் பார்ப்போம். அந்த ஏரியாலாம் போய் சுற்றி பார்க்கலாம், நிறைய இருக்குது மேலே பார்க்க வேண்டியது வந்து நமக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வியூங்க. இந்த பக்கம் கடல் ஒன்றும் கொந்தளிப்பாக இருக்குது, அப்படியே வெளில போய் பாருங்கள். இங்கேருந்து கிளம்பலாம் அப்புறம். அந்த கோபுரத்து வழியாக நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே கோவிலுக்கு மட்டும்தாங்க போக முடியும். சிவன் சிலை பார்க்கணும்னா சைட்டில் வரணுமா, இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே பீச்சையும் கிளைமேட்டையும் ஒரு தடவை அப்டேட் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே பாருங்களேன், அடுத்தடுத்த செட் ஆஃப் க்ளவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஆகணும். ஆனால் மறுபடியும் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, தயவு செஞ்சு கடலில் இறங்காதீங்க, ரொம்ப ரிஸ்க்குங்க இதெல்லாம். கோவிலில் ரொம்ப புதுசாக இருக்கு, எல்லாமே ரொம்ப புதுசு தானா, முருடேஸ்வர் கோவிலே புதுசு தானா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. முருடேஸ்வரன்றது ராமாயண டயத்துலேருந்தே இருக்கான். அந்த பெரிய கோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கோவில்லாம் ரொம்ப ரொம்ப பழங்காலத்து கோவில், இப்போ ரெனவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. பட் இந்த முருடேஸ்வரில் இருக்க சிவன் வந்து ரொம்ப ரொம்ப ஏன்ஷியன்ட் சிவன் தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஐகானிக் சிவன் வந்து 123 ஃபீட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2005 or 2006 கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிள் ஆஃப் பீஸ்க்காக இவர் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். நேற்று நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோம், ட்ரெயினில் வரைச்சே பார்த்தோம். நைட்டெல்லாம் இவருக்கு லைட்டு போட்டு எந்நேரமும் விசிபிளுங்க எல்லா இடத்துலையும். இந்த கோவாலெலாம் பார்த்துருப்பீங்களே, கடலை ஒட்டி ஒரு சின்ன சின்ன குன்று மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு குன்றில் தான் இவரோட இந்த பிரம்மாண்டமான சிலை எழுப்பியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம டாப்புக்கு வந்து சேர்ந்தாச்சு. எப்பயுமே இல்லைங்க இந்த மாதிரி இடம்லாம் ஒரு ஒரு கால நேரத்தில் தான் அழகாக இருக்கும். இதே நீங்கள் சம்மர்லேயோ இல்லை வின்டர்ஸ்லையோ அழகாக வந்து பார்த்துக்கலாம், பட் அந்த நேரத்தில் இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்காது. எங்கே அழகு இருக்கோ அங்கே தான் ஆபத்தும் இருக்கும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஒன்றும் வேறு வழி கிடையாது. ஜாலியாக வாங்க மான்சூனில். மான்சூன் சீசன்லாம் வரது வந்து ஒரு கொடுப்பனை, எல்லாருக்கெல்லாம் அமையாது. நீங்கள் உண்மையாலே ரொம்ப விருப்பினா மட்டும்தான் இந்த பக்கம்லாம் வர முடியும். நம்மளுடைய அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துக்கும் ராமாயணத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல சிவன் சிலைக்கு பின்னாடி ராமர் அப்புறம் சீதாம்மா, இந்த பக்கம் வந்து லக்ஷ்மணர் அவங்களோட ஸ்டாச்சுலாம் இருக்குது. உங்கள் இருக்காது முருடேஸ்வருக்கும் ராமாயணத்துக்கும் இந்த லிங்க் தெரியும்னா கீழே இருக்க முடியும் சொல்லியா. வாங்க இங்கேருந்து போய் சுற்றி பார்ப்போம் பின்னாடி எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்க இன்னும் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி அழகான மலையை இவங்க அவ்வளோ சூப்பராக மாற்றி வச்சுருக்காங்க.
அப்படியே அந்த சைட்லாம் போய் கூட சுற்றி பார்க்க நிறைய இருக்குது. வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த முருடேஸ்வரில் அசால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அ டே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸாக தேவைப்படுவோங்க. இங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா அவ்வளோ இருக்குது. இங்கே ரசி ரசி ஒன்றுன்னா பார்க்கணுன்னா இப்போ ஃபைனலாக இந்த ஏரியாவில் அக்காமடேஷன் பற்றி சொல்லிடுறாங்க. அக்காமடேஷன் உங்களுக்கு குறையே இல்லாமல் அவ்வளோ இருக்குது. புக்கிங்லாம் ஆன்லைனில் எதுவுமே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கோவில் வாசலில் ஆரம்பித்து ஹைவே வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்காமடேஷனில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ரேட்டு லைட்டாக ஜாஸ்தி, ஏன்னா இது ஒன்லி டூரிஸ்ட் பிளேஸ்னால 1000 ரூபாங்க ஒரு டபுள் ரூமு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதையே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்களா காமத் யாத்ரி நிவாஸ் நேத்தினாவே பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் 1000 ரூபா ஒரு ஆள் தங்கிறது கொஞ்சம் அதிகம்ன்றதுனால நான் அப்படியே வந்து பீச் சைடில் ஒரு ஏரியா எடுத்தாங்க. அங்கே கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது, பட் ஒரு ஆள் தங்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் தான். பட் நீங்களாம் வந்தீங்கன்னா 2 ஆள் ஃபேமிலிலாம் வந்தீங்கன்னா இந்த பக்கமே தங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் கிடையாது, கொஞ்சம் வசதி கம்மி. ஏன்னா உங்களுக்கு காட்டுற எந்த வந்து 500 பர் டே, அது ரொம்ப கஷ்டம் தான் இந்த ஏரியாவில் கிடைக்கிறது. நீங்கள் பேசி பேசி தான் வாங்கணும், ஏன்னா இங்கே ஆரம்பிக்கிறதே 600-800 தான் ஆரம்பிக்கிறாங்களே. நம்ம தங்கியிருக்கிறது இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க, அழகான ஒரு பீச் வியூ, அந்த பக்கம் கோவில். என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமச் யாத்ரி, அதே மாதிரி இருக்குல்ல இந்த இடம் தாங்க. பார்க்கவங்க நல்லா தான் இருக்கும், நல்ல டீசெண்டாக இருக்கும், குறலாம் சொல்ல முடியாது. பட் என்ன வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை, பட் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு நார்மல் வந்து நைட்டு படுத்துட்டு போகிறதுக்கு பெஸ்ட்டு. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ரூம் காட்டுறேன், நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 800 ரூபா சொல்லுவாங்க, பேசுங்க 500 ரூபாய்க்கு வருவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் லக்கு தான். சாரிங்க கரண்ட் இல்லை, இதான் ரூமு பார்த்துக்கோங்க. ஜென்ரேட்டரும் இல்லை இங்கே, அவ்வளோதாங்க. ப்ரிட்டி டீசெண்ட்டு, நீங்கள் அப்படியே வந்து ஏதாவது பைக்கில் இங்கே வரீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இதோட நீர் நான் பண்ணிக்கிறேன், லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மான்சூனில் ஒன்று வெறித்தனமாக நம்ம மலைக்கு மேலே போக போகிறோம். என்ன ரெடியாக இருக்கீங்களா?